இந்த தடவை எக்ஸாம்ஸ்ல எல்லாரும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. எஸ்பெஷலி மாப்ள பெஞ்ச பத்தி சொல்லணும்னா கலக்கிட்டாங்க போங்க. தாஸ் 8 out of 100, அப்புறம் சின்ன 6 out of 100, ரேஷ்மா 4, மாயா 0. உன்னோட புத்திசாலித்தனம் தான், அதையே தப்பா எழுதிருக்கே. என்னடா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல, க்வெஸ்சன் பேப்பரை நான் அப்படியே தான் காப்பி அடிச்சேன். எப்படி ஃபார்முலா தப்பாச்சுனே தெரியலையே. ஐயோ, அடுத்த செமஸ்டர்லயாவது எப்படி ஒழுங்கா எழுதுறதுன்னு யோசி. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, அங்க ஒரு ப்ரொஃபசர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாரு. நாளைக்கு சாட்டர்டே தானே, போய் விசாரிக்கலாம். அண்ணே, ப்ரொஃபசர் ராமானுஜம் சார் இருக்காரா? அவர் கிளாஸ்ல இருப்பாரு, வர டைம் தான். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்களேன். பரவாயில்லடா, பீச்சில் வித்த காட்டி பொழைச்சிக்கலாம். ஆனா ஒண்ணு ஜாகிரதையா இரு, இருக்கிற கொஞ்ச நஞ்ச மூளையும் கலங்கிட போகுது. எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனை பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க. இரு பாத்துக்கிறேன். கழுதைக்கு உதைக்கவும் தெரியும். இது வாலிபால் இல்ல, ஃபுட்பால். எதுவா இருந்தா தில்ல இருந்தா வாடா. இருக்குடா போ. அவனை ஏன்டா இப்படி இம்ச பண்ற? அவன் கிடக்குறான், நீ வா. நான் உனக்கு கேட்கணும். என்ன? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? ஒரு ஃப்ரெண்டா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு லவ்வரா உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. சொல்லு. எனக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்காகவே ஒரு சாக்லேட் ஃபவுண்டன். அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை நான் யார் கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா நீ என் கூட ஷேர் பண்ணுவியா? நோ வே. அப்புறம் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், போய் சொல்றது. ஓ, கலர்ஸ்ல பார்த்தா Black. Black? Black is my favorite color. Black. என்ன நீ தானே சொன்ன நீ சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டானா? இப்போ உன்னை சொல்ல, இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்திடுறேன். சந்தோஷமா? இது ஏன்டா உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு? நீ என் ஃப்ரெண்டாக இருக்கும்போது உன்னை பற்றி அவ்வளோவா தெரியல. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உன்னை தவிர வேறு எதுவுமே தெரியல. உன்னை விட அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை.
கண்களோட ஆழத்துல நான் தொலைஞ்சு போறேன் தெரியுமா? நீ வரத நான் பார்க்கலனாலும் நீ வந்துட்ட நீ மனசு சொல்லுத, இதெல்லாம் சேர்ந்து என்ன கொள்ளுத, ஆனா பிடிச்சிருக்க மாயா. நீ எப்பவும் மாடர்ன் ட்ரெஸ்லேயே இருக்கியே, அது எனக்கு பிடிக்கல. நீ மட்டும் ஒரு சாரி, அதுவும் ப்ளூ சாரி கட்டிட்டு வந்து என் முன்னாடினா பைத்தியமாயிடுவேன் தெரியுமா? பைத்தியமாயி என்னடா பண்ண போறேன்? உன் மேல தானே பைத்தியமா இருப்பேன். ஹைஸ்கூல் அப்படியே நல்லா தொடச்சிட்டு அது அங்க கவுத்துடு. அப்பாடா, அந்த காலத்துல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் காலேஜுக்கு நடந்தே தான் போவேன், வண்டியில எல்லாம் போக மாட்டேன். காசு இல்ல, இல்ல எங்க வீட்டு ஏத்த பில்டிங் காலேஜ். என்ன பண்ற மாயா? பாத்திரம் தேய்க்கிறேன். பாக்கிறதுக்கு பாலிஷ் போடுற மாதிரியே இருக்கு. அப்படி இல்ல, நான் சொல்லித்தரேன். அப்புறம் நீனு சொல்லவே இல்லையடா. டிகிரி முடிச்ச அப்புறம் என்ன பண்ண போற? முதல்ல டிகிரியை முடிக்கிறாங்க. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னங்க? தீரணும். எனக்கும் காதல விழுது. இங்கேயே இருங்க, இங்க போயிடாதீங்க. வந்து நூர்ஜகான் தியேட்டர் மேட்டர் ஒண்ணு சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போறதுக்கு முன்னாடி பாத்திரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இவர் எதுக்கு இருக்காரு? இவர் தேச்சுப்பாரு. அங்கிள், ஹிருதயோட ரூம். ஹிருதயோட ரூம் நேரா படியேறி போனேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் ரூம். தேங்க்யூ அங்கிள். மாயா, வா மாயா, வா. லைட் வேண்டாம், கதவு சாத்திட்டு உள்ள வா. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்காத. இப்ப கண்ணை தர. சாக்லேட் ஃபவுண்டன் வேணும்னு ஆசைப்பட்டேன், இது உனக்கு மட்டும்தான்.
வா போயிடலாம் வா வா வா. என்ன நடக்குதோ தெரியல. காரு மாயா காரு வந்துடுச்சுமா. ஓகே பை பை.